Garden City, the Silicon Valley of India, a pensioner's paradise. Bangalore has many enduring names. The tech capital of India is a dream destination for many people. The never-ending shopping malls, a pleasant climate, exploding startup scene, and a culturally diverse language of fashion. But in this era of globalization, paparazzi, Instagram feeds, and with brands cornering every street and style, people are no longer limited to one style of clothing. Brands like Aldo, Westside, Jack & Jones, Zara, and Louis Philippe have brought high street fashion to the middle class at affordable prices, making them part of the global fashionati. While the branded clothing encompasses a major portion of Bangalore culture, it has another cultural aspect too. Numerous locals residing in Bangalore engage in power loom activities when it comes to weaving clothes. This culture unveils a distinct lifestyle in the city. ஐட்டம் எல்லாம் வச்சா தான் அது ஓடும். பாவு காலியானா கிடையாது. பார்ப்பு தான் புடவை ரோடு ஜரிகை அதெல்லாம் எல்லாம் இப்போ பண்ண சார் ஒயிட் வரும். ஃபஸ்ட்டு ஒயிட் வெள்ளை வரும். அப்புறம் பண்ணம் பண்ணுற கலரு வேறவங்க பண்ணம் பண்ணி வந்தது நல்லா காயணும். காய்ஞ்சாட்டி மிஷினில் போடுவாங்க. மிஷின் ஆகி நம்மளுக்கு வரும். நாலு கை மாறி வரும். இது இந்த தொழில் நம்ம அது டைரெக்டாக பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வெள்ளை வரும். இந்த மாதிரி ஒயிட் வரும். வெள்ளை வரும். வர்றது சைனா ஐட்டம் வரும். சைனா ஐட்டம் வர்றது அது ரேஷ்மே குயிர் இதெல்லாம் ஃபியூல். அது என்ன ஆகுது இவங்க பண்ணம் கொடுப்பாங்க. வயலட்டு டாமா கோல்டு இந்த மாதிரி ஒரு 30 கலர் கொடுப்பாங்க. அப்புறம் மிஷினில் போடுவாங்க. லேடிஸ் போடுவாங்க. லேடிஸ் போட்டால் அவங்க வந்து பாபின் பண்ணி கொடுப்பாங்க. பாபின்னா அப்புறம் நம்ம கைக்கு வரும். நம்ம கைக்கு வந்து நாம் கண்டை போட்டு புடவை ஓட்டணும். நாலு கை மாறுது வச்சுக்கவே நம்ம ஒரு கை டைரக்ட் கிடையாது. எல்லாம் நாலு கை மாறி வரும். டிசைன் கார்டு தானே அது டிசைன் அடிக்கிறது இப்போ கம்ப்யூட்டரில் இதை அடிக்கிறாங்களே அது மாதிரி கம்ப்யூட்டரில் அடிக்கிறது கொஞ்சம் கார்டு அடிக்கிறதுக்கு ஒருத்தர் பார் போடுறதுக்கு ஒருத்தர் ஜரிகை போடுறதுக்கு ஒருத்தர் எல்லாம் வேறு வேறு நம்ம கைக்கு வந்தால் தான் நம்மளுக்கு வேலையாது. டிசைனுங்களாம் அதுக்கு வெளியாளுங்க இருப்பாங்க. அவங்க ஃபோன் பண்ணால் வருவாங்க. அப்புறம் அவங்க டிசைன் கேட்பாங்க. இந்த டிசைன் வேணுமா இல்லை இது வேணுமானு கேட்பாங்க. அவங்க ஒரு ஓனர் வந்து சரி இது போடு ஓடும் கன்ஃபார்மாக ஓடும் அப்படின்னா அவங்க பார்ப்பாங்க. பேப்பரில் கம்ப்யூட்டரில் போட்டு கொடுப்பாங்க. அது போட்டோன்னே இவங்க பார்ப்பாங்க. கண்ணாடி வச்சு பார்த்தா அந்த டிசைன் தெரியும். டிசைன் தெரிஞ்சால் ஒன்றை தறி போடுவோம். அதுக்கு ஒரு நாலு பேர் வருவாங்க. நாலு பேர் வந்து ரெடி பண்ணுவாங்க. அவங்க வந்து ரெடி பண்ணால் தான் நமக்கு இந்த தொழில் 6000 5000 4000 3000 லாஸ்ட்டு 3000 புடவை ரேட்டா 1/2 kg இருக்கும். 1/2 kg 500 இது இருக்கும். நாம் இல்லைன்னா அந்த வேலை இல்லை. கரண்ட் போய்ட்டு அவ்வளோதான். கஷ்டம் நிற்க முடியாது இல்லை. காலெல்லாம் காலில் வழி இருந்தால் என்ன பண்ணுவேன். 2-3 வருஷம் செய்யலாம். இப்போ 61 ஆகுது. இன்னொரு 4-5 வருஷம் செய்யலாம். அப்புறம் கை காலெலாம் வழி வந்தால் என்ன பண்ணுறேன். எங்கன்னா செக்ரட்டரியில் கிடச்சா உட்காந்துக்க வேண்டியது தான். அது இதோட கஷ்டம் அது. இது கரண்ட்டை ஓடுது இல்லையா ஒரு கலவர் உட்காரலாம் பிடிக்கலாம். அதெல்லாம் உட்காரக்கு ஆகாது. அவ்வளோதான் கஷ்டம். அப்படியா அப்போ வந்து ரேட்டு வந்து 2000 2500. அப்போ புடவை வந்து ரேட் கம்மியாக இருந்துச்சு. வாங்குறவங்களாம் அப்போ கல்யாண சீசு. அப்போ வந்து இது மாதிரிலாம் பௌர்ணம் ஜாஸ்தி கிடையாது. கைத்தறி தான். அப்போ எப்பவுமே இது வியாபாரம் இருந்தே இருக்கும். பௌர்ணம் அப்போ கைத்தறி இருந்துச்சு. அதனால் தெரிய வைக்கிறது இல்லை. இப்போல்லாம் பௌர்ணம் ஜாஸ்தி ஆகிடுச்சு இல்லையா. அப்போ இதே தொழில் இது மாதிரிலாம் கிடையாது.
எல்லாம் இப்போ கைத்தறி இருக்கு, ஆளுங்க இருந்தாங்க வேலை செஞ்சாங்க. இப்போல்லாம் பவர்லூம் ஜாஸ்தி ஆகணும்னா ஆளுங்க இதாகிடுது. வயசாகணவங்கலாம் வேறு வேலைக்கு போயிடுறாங்க. வயசாகிற வரைக்கும் செய்யலாம், வயசாகிட்டால் முடியாது. இப்போ நாமளே என்ன 2 வருஷம் 3 வருஷம் தான், அப்புறம் செக்ரட்டரி வேலை தான் போக முடியும். The profession of handloom is infused upon their lifestyle. The community still holds a major share in their culture, even though powerloom makes the job easier. The fact that India has a rich handloom tradition is not unknown. These colorful hand-woven fabrics are not only an integral part of our heritage but have extensively contributed to the lives of the people engaged in the creation of them. These are communities that historically have been dedicated to the handloom industry, with their lives and livelihoods intertwined in the very patterns that they create. A handloom sari is often woven on a shuttle pit loom made from ropes, wooden beams and poles. The shuttle is thrown from Tars Bular side to side by the weaver. The saris can vary in size and quality. The handloom saris are made from silk or cotton threads. Traditionally, the process of thread dyeing and warping were outsourced and sizing. Attaching the warp and weaving were done by the weavers, which plays a major role in weaving. The process of weaving a silk sari begins when the yarn is bought by the weavers or given by the cooperative societies. It is dyed in desired colors and then sent for warping. Emerging from the fashion trends is a startup named Kaloom, which has taken an initiative to help the traditional handloom weavers perform their best artistic skills and provide them a global market to make a life and livelihood. This startup has clients from Netherlands, USA and across India. Not limited to just creating new handwoven fabric, but also involved in reusing the old ones, has added to the USP of this initiative. Kaloom is upcycling waste into a high-end product, using a culturally ingrained and zero-emission technique. Kaloom is an impact-driven business with a unique impact story, valuing both social and environmental sustainability. They pay their weavers fair living wages, which is 2 to 3 times the minimum wage of India. While more than 51% of the weavers receive less than half of the minimum wage in India. It's the age where machine-made fabrics have taken over the handlooms by introducing cotton-mixed fabrics and synthetic materials. This has gained popularity for its easy maintenance and durability. However, on the other hand, handloom products are known for its quality, durability, and softness that are suitable for all climates. You get to see these artisans' handwork on the pallav, sari borders, dupattas, and the body of the sari. These handlooms are made with the best effort of labor, and the traditional artists are loved throughout the world. The weavers of handloom industry in India have their ancestors acquired skills which they keep passing to the next new generation. And in order to continue the legacy of this art, we must appreciate the hands that weave these patterns to life than that of a machine which merely produces it.